கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் துதனின் இக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் நம்பர் 5249. பாடத்தின் தலைப்பு உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஆதார வசனம் பிலிப்பியர் 4:5. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார் என்று பரிசுத்த பவுல் அறிவுறுத்துகிறார். இந்த அறிவுரையின் பிற்பகுதி இந்த சுவிசேஷ யுகத்தின் முடிவையும் புதிய யுகத்தின் ஆரம்பத்தையும் விசேஷமாக குறிக்கிறது. அவரது வார்த்தைகள் நமக்கு பொருந்தக்கூடியதாக, ஆம், அனைத்து மனுக்குலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. முந்தைய காலத்தில் இந்த காலத்தை போல சாந்த குணத்தை பற்றி இந்த ஆலோசனை தேவைப்பட்டிருக்கவில்லை. இந்த நடத்தை சில மயற்கூச்சேரியும் உணர்ச்சி ஊட்டும் சக்தியினால் பலப்பட்டதாக காணப்படுகிறது. நல்ல ஜனங்கள், ஞானவான்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் மிகவும் அபத்தமான யோசனைகளாலும் முட்டாள்தனமான காரியங்களாலும் சுலபமாக உணர்ச்சி வசப்பட்டு தங்களது சமநிலையை இழக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். நம்மில் யாராவது இப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருப்பதாக காண்போமானால் நமது இருதயத்தை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தும்படியும் தேவனுடைய சித்தத்தின்படி வாழவும் பரம ஞானத்திற்காக ஜபம் ஏறெடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய வசனத்தை குறித்த மனப்போன போக்கான விளக்கத்தினால் உண்டான மன எழுச்சி நமக்கும் நமது செல்வாக்கை பெற்றிருக்கிறவர்களுக்கும் தீமை விளைவிக்கும். அறிவீனமான விளக்கம் சஞ்சிகை பற்றியோ அதன் ஆசிரியரை பற்றியோ அறுவடை ஊழியத்தின் பொதுவான அக்கறை குறித்தோ அல்லது மற்ற காரியங்கள் மற்றும் மனிதர்களை பற்றியோ இருந்தாலும் அந்த தவறான விளக்கம் அளிக்கிறவரை தீமையாக உற்சாகமூட்டும். அரசியல்வாதிகள், சமூகவாதிகள், அராஜகவாதிகள் மற்றும் பலர் தங்களை பற்றியும் உலகத்தை பற்றியும் எதிர்காலத்தை முன்கணிப்பு செய்ய முயற்சித்து அவர்களது நிலைகளை இழப்பதும் நேர்மையின்றி பேசுவதும் தவிர்க்க இயலாதது. மாறாக தேவனுடைய பிள்ளைகள் எல்லா காரியங்களிலும் மிகவும் சாந்தமாக இருக்க வேண்டும். முதலாவது, அவர்கள் தங்களது சிறுமையையும் இயலாமையையும் தேவனுடைய மேன்மையையும் திறமையையும் அங்கீகரிக்க வேண்டும். இரண்டாவதாக, சபைக்குரிய சகல காரியங்களையும் நன்மைகளையும் உலகத்திற்கானவைகளையும் கூட தேவன் கட்டளையிடுகிறார் என்பதை ஞாபகத்தில் வைக்க வேண்டும். இன்னும் கூட கிறிஸ்துவின் மனவாட்டியாக அவரது தெரிந்து கொள்ளப்பட்ட சபையின் அங்கங்களாக அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதையும் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ரோமர் 8:28-30. தான் சிறியவன் என்றும் தேவனுடைய மேன்மையை ஏற்றுக்கொண்ட மனசாட்சி நம்மை தாழ்மையுடையவராக வைத்து அனைத்து பெருமை, துடுக்குத்தனம், எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் ஆகியவற்றிலிருந்து நம்மை தடுக்கிறது. தேவன் தம்முடைய கிருபையுள்ள நோக்கங்களை நாம் அறியும்படி செய்வதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாகவும் பாராட்டுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவன் இன்னும் திறக்காத அவரது திட்டங்களின் அம்சங்களை மூர்க்கமாக உடைக்கும்படி முயற்சி செய்வதையும் கர்த்தருக்கு முன் ஓடுகிற ஒவ்வொரு முயற்சியையும் நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தேவனுடைய குறித்த காலத்திற்கு முன்னதாக நாம் பெறுகிற எந்த அறிவும் நமக்கு தீங்கு விளைவிக்க கூடியதாக இருக்கும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, தாய் ஏவாள் நன்மையை முன்கூட்டியே அறிந்திருந்து தெய்வீக ஒழுங்கை அடைவதற்கு முன்னதாகவே கீழ்ப்படியாமையினால் தீமையின் அறிவை பெற்றாள். இப்படியாக பெற்ற அந்த அறிவு தீங்காயிற்று. விவாதம் பண்ணுகிற எதையும் தவிர்க்கவும். காவல் கோபுர வாசகர்கள் எதிர்காலத்தை பற்றி முன்கணிக்கும் அவர்களது கால கணக்கையும் உள்ளடக்கிய அவர்களது விசுவாசம் மற்றும் நடத்தை ஆகிய எல்லா காரியங்களிலும் சாந்த குணத்தை அபியாசப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த வருடம் என்ன நடக்கும், அடுத்த வருடம் என்ன நடக்கும் முதலானவைகளை யூகிப்பதில் நமது மதிப்புமிக்க சக்தியையும் நேரத்தையும் வீணடிப்பது விவேகமான காரியமல்ல என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம். அதற்கு மாறாக நாம் பெற்றிருக்கிற அறிவை பயன்படுத்தி நம் கைக்கு நேரிடுகிறதை நமது முழு வல்லமையோடு செய்ய வேண்டும். சத்துருவானவன் நாம் முன்னரே அறிந்திருக்கிறவைகளில் இருந்தும் ஊழியம் செய்யும் சலுகைகளில் இருந்தும் நம்மை விலக்கவும் நாம் அறிந்திராத காரியங்களை யூகம் பண்ணவும் நம்மை கவரும்படி செய்வான்.
கர்த்தருடைய பிள்ளைகள் ஆர்வத்தை அடக்க வேண்டும் என்றும் தேவனுடைய வசனத்தில் தெளிவாக வைக்கப்படாத காரியங்களை துருவி பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் நாங்கள் அவர்களுக்கு அறிவுறுத்துகிறோம். அது அவர்களுக்கு தீமையாக இருக்கும். ஊழியம் செய்கிற ஆர்வமுடைய நம் அனைவருக்கும் தீங்கிழைக்கக்கூடியதாக இருக்கும். நமது இருதயங்களிலும் நாம் யாருக்கு கர்த்தரின் ஸ்தானபதியாகவும் வாயாகவும் இருக்கிறோமோ அவர்களது இருதயங்களிலும் கிருபையின் வேலையை தடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அக்டோபர் 1914 புரஜாதியார் காலம் முடிவடைகிறது என்று நாம் புரிந்து கொண்டதை தவிர நாம் எழுதியதில் எங்கேயும் இந்த யுகம் முடிவடைகிற வருஷங்களை குறித்து அவர்கள் காண முடியாது என்று நமது வாசகர்களை ஞாபகப்படுத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இந்த அக்டோபர் 1914 தொடர்ந்து யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிரத ஆபத்து காலத்தில் இந்த பூமியின் ஆளுகை மகிமையின் மகாராஜாவிடத்திற்கு மாற்றப்படும் தேதியை நாம் எதிர்பார்க்கிறோம். இதற்கு முன்பாக சபைக்கு ஒரு சோதனை காலம். இந்த தீங்கு நாளிலே யார் நிலை நிற்கக்கூடும், யார் விழுந்து போவார்கள் என்று கேள்வி எழுகிற காலம் வரும் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். எபேசியர் 6:13 வேதாகம பாடங்களின் தொகுதி 3 மகா பிரமிட் குறித்து விவாதித்திருந்தோம். அதில் சில அளவுகளை பார்த்தபோது கம்பீரமான நீண்ட தாழ்வாரம் மேலே முடிகிற புள்ளியின் அளவு 1910 முடிவை குறிப்பிட்டதாக இருந்தது. இந்த யுகத்தில் நாம் சரியான எதையும் காட்ட முடியவில்லை என்பதை தெளிவாக்கி விட்டோம் என்று நாம் நம்புகிறோம். அது ஒரு யுகம் மட்டுமே, ஒரு யோசனை மட்டுமே. 1911 மிகவும் ஆவலாக எதிர்பார்க்கப்பட்டதாக இருந்தது. ஆனால் நாம் ஒவ்வொரு வருடமும் தற்போது மிகவும் ஆவல் உள்ளதாக இருக்கிறது என்று நமது வாசகர்களுக்கும் மற்றும் முழு நாகரிக உலகிற்கும் சொல்லிக் கொள்கிறோம். நிச்சயமாக நாம் ஜீவிக்கிறோம், நாம் வாழ்கிறோம் ஒரு மாபெரும் மோசமான காலத்தில். யுகங்களின் ஒரு யுகத்தில் வாழ்வது மேன்மையானது என்று கூறுகிறது. 1914 பொறுத்தவரை நாம் அதை உண்மையிலேயே முக்கியப்படுத்தி கூறியிருக்கிறோம். அதை குறித்த நமது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அடிக்கடி வெளிப்படுத்தி இருக்கிறோம். இந்த வருடத்தை குறித்து நாம் தெரிந்து தவறான சொற்றொடர்களில் பேசவே இல்லை. இது முழுமையான அறிவு என்பதை காட்டிலும் இதை விசுவாசத்திற்குரிய நம்பிக்கைக்குரிய காரியமாக எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். காலக்கணக்கு அத்தியாயத்தை மறுபடியும் ஜாக்கிரதையாக சோதிக்க வரும்படி அழைக்கிறோம். இப்படியாக வாசிப்பது உதவிகரமாயும் நிதானத்தையும் நிரூபிக்கும். நமது அறிவு காலக்கணக்கை முழுவதுமாக அடிப்படையாக கொண்டிருந்தால் குறிப்பிட்ட தேதியிலிருந்து நாம் வெகு தூரத்தில் இருந்திருப்போம் என்பதையும் நமது விசுவாசம் பெரும்பாலும் பல்வேறு தீர்க்க தரிசனங்களை உறுதிப்படுத்துதல், ஒன்றோடொன்று இணைத்தல் மற்றும் பிணைத்தல் ஆகியவைகளின் அடிப்படையில் இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டுகிறோம். இந்த தீர்க்க தரிசனங்கள் வேதாகம காலக்கணக்கிற்கு நம்பகத்தன்மையை நிரூபிப்பதாகவும் இந்த தேதியை குறித்த தொடர்பில் நமக்கு பயனுள்ளதாகவும் காணப்படுகிறது. இவைகளையே சிந்தித்துக் கொண்டிரு. இந்த தேதியையும் அதனுடன் சேர்ந்த நம்பிக்கைகளையும் அலட்சியப்படுத்துவதற்கான காரணத்தை நாங்கள் காணவில்லை. இந்த வேலையின் மகா காரியங்கள் நிறைவேற இன்னும் 1.5 ஆண்டுகள் மாத்திரமே இருந்தாலும் முற்காலங்களில் 5 வருடங்களில் நிறைவேற்றப்பட்ட காரியங்கள் ஆச்சரியமான தற்காலத்தில் ஒரே வருடத்தில் நிறைவேற்றப்பட முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மேலும் யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டங்களை தொடர்புடைய காலங்கள் மற்றும் வேலைகளை பற்றிய அறிவு பயனுள்ளதாகவும் ஊக்கமளிப்பதாகவும் எழுச்சி ஊட்டுவதாகவும் இருக்கிறது என்று அறிவுறுத்துகிறோம். எனினும் அப்படிப்பட்ட அறிவு சுவிசேஷத்தை பற்றியதல்ல. காலக்கணக்கின் ஒவ்வொரு தேதியும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அழிந்து போனாலும் நாம் கர்த்தரின் மகிமையான சுவிசேஷத்தில் இன்னும் நாம் களி கூற வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும். இந்த சுவிசேஷம் கிறிஸ்துவையும் அவரது பலியையும் மையமாகவும் பூமியின் சகல வம்சங்களையும் ஆசீர்வதிக்கிறதில் நாம் அவரோடும் அவரது அங்கங்களோடும் பங்கு பெறுகிற நமது வாக்குத்தத்தத்தை சுற்றளவாகவும் அமைக்கிறது. சபையானது பூர்த்தியடைவது 1914 முன் நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் இது கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுடைய கிருபையின் நல்ல செய்தியாக இருக்கிறது. தேவனுடைய கிருபையின் செய்தியை நாம் போதிப்போமாக.
தீர்க்க தரிசனங்களின் மூலமாக வருகிற தேவனுடைய கிருபையின் செய்தியினால் நமது இருதயங்கள் ஊக்கமூட்டப்படட்டும். ஏனெனில் ஆசீர்வாதம் மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நமது சாந்த குணம் வெளிப்படுத்தப்பட்டும் நம்மை வார்த்தையிலும் செய்கையிலும் சிந்தையிலும் சாந்த குணமுள்ளவர்களாகவும் தாழ்மையுள்ளவர்களாகவும் நம்மை வைத்துக் கொள்வதற்கு நாம் கொஞ்சமாக அறிந்திருப்பதும் கொஞ்சமாக புரிந்து கொண்டிருப்பதுமே உதவி செய்கிறது. இப்படியாக நாம் ஆண்டவருக்காகவும் அவர் நிமித்தமும் நல்ல ஊழியம் செய்வோம். அவரது வசனத்தின் போதனைகளுக்கு அதிக இணக்கமாக இருப்போமாக. மகா ஆபத்தின் காலம் மகா எதிராளியாகிய சாத்தான் மற்றும் அவனது விழுந்து போன தூதர்களினால் உலகத்தின் மேல் வரும் என்பது எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறது. ஹிப்னாட்டிசம் முதலியவற்றால் மனித சித்தத்தை உடைக்கும் வேலைக்கும் அஞ்ஞானத்திற்கும் வேட்கைக்கும் அவர்களை அனுப்புவதற்கு வல்லமையானது மனுக்குலத்தின் மேல் அபியாசப்படுத்துதல் சீக்கிரத்தில் படிப்படியாக பெருகும் முறைக்கும் ரூபகாரங்கள் பெருகுவதை காண்பதில் நமக்கு ஆச்சரியம் ஏதுமில்லை. சாந்த